பிரித்தானியாவில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நள்ளிரவில் பீதியடைந்த மக்கள். பிரித்தானியா வேல்ஸில் நள்ளிரவு 3.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பலர் பீதியடைந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. 11:59 ஏற்பட்ட நிலநடுக்கம் 3.8 ரிக்டர் அளவு மற்றும் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது என்று ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்தது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ரோண்டா பள்ளத்தாக்கிற்கு வடக்கே 8 மைல் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 3.8 ரிக்டர் அளவிலான பதிவான இந்த நிலநடுக்கத்தை தங்களது படுக்கைகள் நகர்ந்ததாகவும் அவர்கள் குலுங்கியதாகவும் உள்ளூர்வாசிகள் பீதியடைந்தனர். எனினும் இந்த அதிர்வுகள் அதிகபட்சம் 2 வினாடிகள் மட்டுமே நீடித்ததாகவும் சேதத்தை விட அதிக குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு சிலர் தெரிவித்தனர். இதற்கிடையில் பிரித்தானிய புவியியல் சங்கத்தின் கூற்றுப்படி இந்த நிலநடுக்கம் சமீபத்திய நாட்களில் பிரித்தானியாவை தாக்கும் முதல் நிலநடுக்கம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பெரும்பாலும் லேசான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் 200 முதல் 300 நிலநடுக்கங்கள் அங்கு உணரப்பட்டு வருகின்றன. கான்வானில் கடைசியாக பதிவான நிலநடுக்கம் 0.5 ரிக்டர் அளவில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அபிர்குவெனி, கிரிக்ஹோவில், லாங்க்னிட், லானோவ் மற்றும் லான்ஃபோயிஸ்ட் ஆகிய இடங்களில் வசிப்பவர்களால் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.